கழுதையும் சலவைக்காரனும். ஒரு கிராமத்துல ஒரு பேராசைக்கார சலவை தொழிலாளி தன்னோட கழுதியோட வாழ்ந்து வந்தான். தினமும் துணிகளை துவைக்கிறதுக்கு மிக அதிகமான துணிகளை அந்த கழுதியோட முதுகுல ஏத்திக்கிட்டு தூரமா இருக்கிற ஒரு ஏரிக்கு துவைக்கிறதுக்கு போவான். அப்படி போற வழியில அவங்க ஒரு காட்டை கடக்க வேண்டியிருந்துச்சு. அதனால தினமும் அந்த சலவை தொழிலாளி சீக்கிரமே வீட்டை விட்டு கிளம்பி இருட்டுறதுக்குள்ள வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துருவான். அவ்வளோ கடுமையா வேலை செஞ்சாலும் அந்த கழுதைக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சமா தான் தீனி கிடைக்கும். இதன் காரணமா அந்த கழுதை போக போக இழைச்சுக்கிட்டே போச்சு. அந்த சலவை தொழிலாளியும் அதை கவனிச்சான். ஒரு நாள் அப்படி வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த காட்டுல ஒரு புலி இறந்து கிடக்கிறத அந்த சலவை தொழிலாளி பார்த்தான். உடனே அந்த சலவை தொழிலாளி மனசுல ஒரு திட்டம் தோணுச்சு. அந்த புலியோட உடம்புல இருந்து அது தோலை உரிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். அன்னைக்கு ராத்திரியே அந்த புலி தோலை கழுத மேல போத்தி தன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட பார்லி வயல்ல அவ அதை மேய விட்டான். பசியில இருந்த அந்த கழுத அந்த வயல்ல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. இதே மாதிரி பல நாட்கள் போனது. நாள் ஆக ஆக அந்த கழுதையும் நல்லா குண்டாகி ஆரோக்கியமா ஆயிடுச்சு. தன்னோட திட்டம் வெற்றி அடைஞ்சதை நினைச்சு அந்த சலவை தொழிலாளியும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா ஒரு நாள் தன்னோட வயல்ல ஒரு புலி வந்து எல்லாத்தையும் சாப்பிடுறத அந்த விவசாயி பார்த்துட்டாரு. அந்த கழுதைய புலின்னு நம்பிட்டாரு. அதை அடிக்காம பயந்து ஓடிட்டாரு. இதே மாதிரி ஒரு நாள் அந்த வயல்ல இருந்த பார்லி எல்லாம் அந்த கழுதை சாப்பிட்டுட்டு இருந்தப்போ தூரத்துல ஒரு பெண் கழுதை கணக்கிற சத்தம் அதுக்கு கேட்டுச்சு. அதை கேட்டு சந்தோஷம் அடைஞ்ச அந்த கழுதை உடனே திரும்ப எதிர்குரல் கொடுக்க ஆரம்பிச்சது. கழுதை கணக்கிற சத்தத்தை கேட்ட அந்த விவசாயி தான் ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியில வந்தாரு. புலித்தோல் போத்திட்டு வந்திருக்கிறது கழுதை தான் புரிஞ்சுக்கிட்ட அவரு தான் ஏமாத்தப்பட்டதை நினைச்சு கோவப்பட்டாரு. உடனே அந்த புலித்தோலை கழுதியோட உடம்புல இருந்து தூக்கி எறிஞ்ச அந்த விவசாயி அதை புடிச்சு தன்னோட வயல்லையே கட்டி வச்சிட்டாரு. அன்னையில இருந்து அந்த கழுதைக்கு அவர் எஜமானன் ஆயிட்டாரு. தன்னோட பேராசியாலையும் குறுக்கு புத்தியாலையும் தன்னோட சொந்த கழுதைய அந்த சலவி தொழிலாளி இழந்துட்டு நின்னான். அதிகம் பேராசைப்பட்டு குறுக்கு வழியில் செல்பவன் கடைசியில் நஷ்டத்தையே சந்திப்பான்.